உலகம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபோட்டோஷாப்பில் தமிழ் டைப்பிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செந்தமிழ் ஃபாண்ட் எப்படி தமிழில் டைப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோட்டோஷாப் உலகம். இந்த மாதிரி தமிழ் ஃபாண்ட் எப்படி டைப் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான சாஃப்ட்வேர் வந்து கீமேன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப்பில் அதை எப்படி டைப் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபோட்டோஷாப் ஆனில் இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போ கீமேன் இது வந்து நான் உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காப்பி பண்ணிக்கோங்க. கீமேன் சாஃப்ட்வேர், தமிழ் சாஃப்ட்வேருங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. தமிழ் ஃபாண்ட் இதை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ போட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆல் செலக்ட் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர் அப்படிங்கிறத கொடுத்துக்காங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீமேன் அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து இருக்கும் கீழே, ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீமேன் கான்ஃபிகரேஷன் வரும். கீமேன் கான்ஃபிகரேஷன் கொடுத்தீங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா, இப்போ இங்கே இருக்கிறத பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் அது இன்ஸ்டால் இங்கே ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ இன்ஸ்டால் மறுபடியும் கீ கொடுக்குறேன். இன்ஸ்டால் கொடுக்கும்போது இந்த இது பார்த்திங்கன்னா கேஎம்எக்ஸ் எஸ்எம்டி அது கேட்கும். அதில் நீங்கள் stmty1.kmx அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்காங்க, எஸ் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ட் பிடிச்சி ஒன்று கிளிக் பண்ணோம்னா எனக்கு ரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டால் கொடுத்துடலாம். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ ஓகே கொடுத்துக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து அந்த நம்ம தமிழ் டைப் பண்ணுறதுக்கான கீவேர்ட் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம எப்படி இது ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணுறது, இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோட்டோஷாப் 7.0 தான் ஒர்க் ஆகும், மற்ற வெர்ஷனில் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் எதுக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா செந்தமிழ் சிசி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா செந்தமிழ் ஃபாண்ட் வந்து கீமேன் யூஸ் பண்ணி டைப் பண்ணணும் அப்படின்னா அவங்க அழகி என்ஹெச்எம் ரைட்டர் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியாது, இது அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கு பெட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஷாப் 7.0 இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். பண்ணிவிட்டு இந்த கீமேன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் அதனோட கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸ். எந்த கீ அடித்தா எது டைப் ஆகும், கீழே இருக்கிறதெல்லாம் நார்மல். டபிள்யூ அடிச்சிங்கன்னா ரா வரும், ஷிஃப்ட் பிடிச்சிட்டு டபிள்யூ அடிச்சிங்கன்னா ரூ வரும். அதே தான் இப்போ பார்த்தீங்கன்னா பா இருக்குது, ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஜி அமுக்குனீங்கன்னா லூ வரும். எல்லாமே மேலே இருக்கிறது எல்லாமே ஷிஃப்ட் பிடிச்சிட்டு டைப் பண்ணுறது, கீழே எல்லாமே நார்மல் கீஸ். ஏ அடித்தா யா வரும். இது வந்து பாமினி டைப்பிங் அந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கிறது. ஸோ அந்த மெத்தடில் இதை டைப் பண்ணுறது. இது எல்லாத்துலேயுமே தமிழ் ஐஸ்வர்யா, பழைய ஓல்டு டைப் வந்து தமிழ் ஐஸ்வர்யா, அது வந்து பாமினி டைப்பில் தான் இருக்குது. கீபோர்டில் எல்லா கீயுமே இதில் இதாகும், எந்த ஒரு. ஓகேங்களா, இப்போ நான் இதை வச்சுருக்கேன். இப்போ ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ தமிழ் டைப் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு பிடிச்சி ஒன்று கீ ப்ரெஸ் பண்ணோம்னா எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு இது பண்ணியிருக்கேன். இப்போ ஆல்ட்டு ஒன்று ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கீபோர்டில் நீங்கள் ஆல்ட்டு பிடிச்சி ஒன்று ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ட்டு பிடிச்சி ஒன்று ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் ஃபாண்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கோங்க. இப்போ நான் டைப் பண்ணுறேன். இப்போ பேசிக்காக அப்பா அப்படிங்கிறத அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா என்ன லெட்ரு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஏக்கு என்ன, ஆக்கு என்ன, எம். ஓகேங்களா, ஆ பாக்கு இது, புள்ளி வைக்கணும்னா இந்த அடிக்கணுங்க. சரிங்களா, புள்ளி வைக்கணும்னா இது அடிக்கணும். மறுபடியும் பா போட்டு கால் போட போகிறேன். இப்போ அது ஹச்சு. இப்போ நான் பார்த்துக்கோங்க, இப்போ நான் பார்த்துக்கோங்க. இந்த கீபோர்டு வேணாலும் கூட காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன்.
இப்போ ஆ அடிக்கிறதுக்கு எம் அடிக்கிறேன், ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம், ஒர்க் ஆகுது. இப்போ இப்போ அடிக்கிறதுக்கு ஜிஎம்ங்கிறேன், இப்போ. அதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் பிடிச்சி ஆல்ட் கீ பண்ணிக்கோங்க, ஒர்க் ஆகுது. புள்ளி வைக்கிறதுக்கு சிமிகோலன், இப்போ ஒர்க் ஆகுது. மறுபடியும் ஜிஎம்ங்கிறேன், அப்புறம் ஹெச்எம்ங்கிறேன், இப்போ அப்பா அப்படிங்கிறத எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இதே மாதிரி தான் எல்லாமே. இப்போ நான் திருமணம் அப்படிங்கிறத அடிக்கிறதுக்கு தி எங்கே இருக்குது, ஜெயில் இருக்கா, பி இருந்தால் சுழிச்சுடணும். அதாவது பி அமுக்கிட்டிங்கன்னா, நார்மல் பி அமுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஷிஃப்ட் பிடிச்சிட்டு பி அமுக்கிட்டிங்கன்னா தீ அந்த மாதிரி வரும். அதாவது ஷிஃப்ட் பிடிச்சிட்டு பி அமுச்சிங்கன்னா தீ அந்த மாதிரி வரும். இதே நார்மல் தீ வேணும்னா ஷிஃப்ட்லேருந்து ஷிஃப்ட் பிடிக்காமல் வெறும் பி மட்டும் அமுக்கிட்டிங்கன்னா தீ. இப்போ ரூ அடிக்கணும், அப்போ நான் என்ன பண்ணால், ரா அடித்தா யூ, அதாவது ரா வந்து யூ, ஓகேங்களா. இப்போ ஷிஃப்ட் ரூ தான் எனக்கு வரணும். அப்போ என்னென்னா ஷிஃப்ட் பிடிச்சிட்டு நான் யூ அடிக்கிறேன், ஸோ ரூ. மா, மாக்கு என்ன கே, இப்போ மா, ஓகேங்களா. இப்போ நாக்கு என்ன ஜெட் இருக்குது, நா. மறுபடியும் மா போட்டு நான் புள்ளி வைக்கணும், மானா கே அடிச்சுட்டு இந்த செமிக்குள்ள அடிக்கணும். மா அடித்து இது வச்சிங்கன்னா இது ஆகிடுச்சு. இப்போ ஃபாண்ட் சைஸ் சின்னது பண்ணோன்னா இங்கே வந்து சின்னது பண்ணிக்கலாம், ஒரு 150 கொடுத்துக்கலாம். இல்லை ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டும் கூட நீங்கள், கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டும் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சின்னதை பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு டூப்ளிகேட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஷிஃப்ட்டு ஆல்ட்டு பிடிச்சிட்டு கிளிக் பண்ணேன்னா எனக்கு டூப்ளிகேட்டை எடுத்துக்கும், கிளிக் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் இன்னொரு ஃபாண்ட்டு, வேறு ஃபாண்ட்டில் அடிக்கிறேன், ஃபாண்ட் போய் செலக்ட் பண்ணிட்டு வேறு ஸ்டைலில் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து நிக்காக் அப்படின்னு நடிக்கிறேன், நீ. நீக்கு என்ன இது, நாக்கு என்னன்னு பாருங்கள், ஈ. ஈ அடிச்சுட்டு மேலே சுழிச்சுடுன்னா பி அடிக்கணும், ஓகேங்களா. நார்மல் நீ. காக்கு என்ன, எஃப். புள்ளி வைக்கணும்னா இது கிளிக் பண்ணணும் நீங்கள், அதாவது உடனே கிளிக் பண்ணணும், சரிங்களா. ஒரு நிமிஷம் ஆச்சுன்னா அடுத்த லெட்டர் மாறிடும். அடுத்தது காக்கு வந்து இதை அடித்து காலுக்கு ஹெச் அடிக்கணும், எஃப். ஹெச் அடித்தோம்னா கா. அதே மாதிரி ஹா போட்டு புள்ளி வைக்கணும், நிக்காஹ். அதுக்கு என்னென்னா, ஞாக்கு பக்கத்தில், அதாவது இந்த காலனுக்கு பக்கத்தில் ஒரு கீ இருக்கும், ஒரு கோடு மாதிரி இருக்கும், அதைய இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அடிச்சிங்கன்னா வந்துடும் புள்ளி. அப்போ வச்சுட்டு நிக்காஹ், ஓகேங்களா. திருமணம் நிக்காஹ். இதே உங்கள் பேர் அடிக்கணும், இப்போ பேர் அடிக்கணும் அப்படின்னா ஒரு ஊர் பேரே அடிப்போம். இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், கோயம்புத்தூர்னு அடிக்கிறேன். அப்போது பார்த்திங்கன்னா என், யா. இந்த மாதிரி இது போகிறதுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஜே அடிச்சுன்னா தூ ஆகிடும். ஷிஃப்ட் பிடிச்சிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் அடிச்சிங்கன்னா தூ வந்துடும். அதே மாதிரி ஹெச் அடித்து புள்ளி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் பேர் அடித்தாச்சு. இப்போ மறுபடியுமே இந்த கீபோர்டு வந்து உங்களுக்கு தரவாக இருக்கணும், சரிங்களா. எல்லாமே இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த கோயம்புத்தூர்னு அடித்தாச்சு. இப்போ அடுத்தது ஜனவரி அப்படின்னு அடிக்கிறேன். ஜனவரிக்கு என்னென்ன, ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஆல்ட் 1 ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜனவரின்னு அடிக்கிறேன், ஆல்ட் பிடிச்சிட்டு 4 அடித்தோம்னா ஜா வரும், டி அடித்தா நா வரும், டி அடித்தோம்னா வா வரும், யூ அடித்து மேலே லெட்டர் வந்து சுழிச்சுட்டு வர்றதுக்கு பி அடிக்க போகிறேன், ஜனவரி. ஸோ சிம்பிள் மெத்தடு தான், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த என்ஹெச்எம் ரைட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ஒரு சில பேர்த்துக்கு இதாகும். நான் பேசிக்காக தமிழ் டைப்பிங்கிற பண்ணுறவங்களுக்கு தான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.